பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தர்மியான காலை வேளையிலும் பிளேயர் பெற்ற ஒரு சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுமையாக கேளுங்கள். 1 கொரிந்தியர் 12:28. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். சோஸ்திரம். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசியும் 3வது போதகர்களையும். அன்பார்களே, தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும். அப்போது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர். யார் பிரதான அப்போஸ்தலர்? இயேசு. பிரதான தீர்க்கதரிசி இயேசு. பிரதான போதகர் இயேசு. அந்த இயேசு இப்போ உங்கள் உள்ளத்திலே இருக்கிறார், உங்கள் இருதயத்திலே இருக்கிறார். அந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் இருக்கும்போது நீங்களே ஒரு அப்போஸ்தலர். இயேசுவே உங்களுக்குள் இருக்கிறார். தேவகுமாரனாகிய இயேசுவே உங்களுக்குள் இருக்கும்போது அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதக அபிஷேகம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் இருக்கிறது. நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். பிதாகுமார் பசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் கொடுத்து, அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்களுக்கு போதிகள்னர். அப்போது இயேசு உங்களுக்குள் இருந்தால் அப்போஸ்தலர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர். அப்போது தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும். இந்த அப்போஸ்தலர், இந்த தீர்க்கதரிசி, இந்த போதகர் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும். கிறிஸ்து விட்டு வலது புறம் இடது புறம் அந்த கிறிஸ்து தேவி நீதிட்டு உயித்ததில் இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம் ஜீவ பெருசு. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயித்தது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு. பரலோக ராஜ்யமே இருக்குது. ஒரு அப்போஸ்தலன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு போதகர் கிறிஸ்துவை கொடுக்க வேண்டும். கிறிஸ்துக்குள்ளே தேவி நீதிட்டு உயர்த்தது இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துவம். அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்தோடு நன்மை பேமாறியத்தக்க கனியை புஷிக்கிறனாலே நீ அப்போஸ்தலத்தை அபிஷேகத்தை விட்டு கீழே இறங்கிட்ட. தீர்க்கதரிசி நன்மை தேமை காரியங்களை போதங்க, ஒரு நன்மை தேமை காரியங்க நன்மார்க்கு தோடுவார். சுயநீதி அநீதி ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாலும் ஜீவ சுவாச ஜீவாத்மாவாக ஜீவ விச்சத்து கட்டியிலே வச்சிருந்தார். ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம் தேவி நீதி உயிர்த்தேர்தல் பரலோக ராஜ்யம் பிதாகுமார் ஆதாமும் முழு தேவனுடைய சாயலே இருந்தாங்க. தேவன் விளக்கிற அந்த நன்மை தீம அறியத்தக்க அந்த கனியை புஷிக்கும் நாளிலே அப்படியே அப்போட்டன் ஆகிட்டாங்க. பிசாசு பாவம் பண்ண உள்ளே பிரவேசித்தது. உடனே வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் பாதாளமும் பிசாசுகிரிகளும் உண்டானது. ஓ மூண்டுமா உண்ட ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவாகி இயேசு மூலமாக உன்னை சந்தித்து மீண்டும் அவனை கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்துகிறார். அந்த கிறிஸ்துவுக்குள்ளே தான் தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், அப்போஸ்தலர்னால் அனுப்பப்பட்டவர் சென்று பிதாவாகிய தேவன் இயேசுவை அனுப்பினார். அப்போஸ்தலர் அனுப்பப்பட்டவன் என்ன தடுப்பு என்ன அனுப்புனா இயேசு ஜீவனி பரிபூர்ண ஜீவனை எடுத்துக்கிட்டு நீ புறப்பட்டு போனோம். அந்த இயேசு ஜீவனை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்தணும். இயேசு அனுப்பப்பட்டார். பிதாவாகிய தேவன் கன்னி மரியாள் பரிசுத்தாவில் கருத்தெடுத்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்டு வந்து இயேசு என்ன பண்ணார், அதை செய்யணும். அப்போஸ்தலர் இயேசு என்ன பண்ணார், பாவத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணார், சாபத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணார், தரித்திரத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணார், வியாதிக்கு ஒரு பரிகாரம் பண்ணார். அதுக்கு என்ன பண்ணார், நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவ சர்வம் ஜீவ ரத்தம் அதை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு உலகத்தை அசுத்தி பசுத்தாவை இறக்கிட்டார். அதுதான் அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி. இயேசு ஒரு தீர்க்கதரிசி. சமாரியாசிரியர்கிட்ட பேசியிருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறாரு. பிரதான தீர்க்கதரிசி என்ன தெரியுமா, ரோமர் 3:21, எல்லோரும் பாபம் செய்து தெய்வம் பகுமை எட்டு போனாங்க. இது ஒரு
இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு தீர்க்கதரிசிக்கு தெரியணும். என்ன புதுபடியான தீர்க்கதரிசி, எப்பா உங்களுக்குள்ளே பாவங்குது, கண்களில் நிச்சயமாகவும் ஜீவனத்திற்கு பெருமைக்குது சொன்ன யாரும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. சரியான தீர்க்கதரிசி. அப்போது இயேசு ஒரு தீர்க்கதரிசி, மனுஷன் பிரச்சனையில் இருக்கிறான், மனுஷனை கொடுத்து ஒருவரும் அவருக்கு போதிக்க வேண்டியதில்லைன்னு சொன்னார் யோவானில். ஏன்னா மனுஷன் ஆதாம் வழியாக பிறந்து தெய்வ மகிமேற்று போய் சாபத்தில் பாவத்தில் மரணத்தில் தரித்திரத்தில் பாதாளத்தில் இருக்கிறான். இது உனக்கும் தெரியணும். ரொம்ப கோட்டு சூட்டுமாக போட்டுக்கிறாரு, ரொம்ப உயர்ந்த குளத்தில் பறந்துக்கிறாரு, அப்படியே மயங்கிடக்கூடாது. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் மீட்பை கொண்டு நீதிமானாக்கப்படலாம். அப்போ அந்த தீர்க்கதரிசி பிரச்சனை தீர்த்து வைக்கிற ஒரு மனுஷனுடைய பிரச்சனை தீர்த்து வைக்கிறவர் தான் தீர்க்கதரிசி. இயேசு ஒரு தீர்க்கதரிசி, எந்த பிரச்சனை கொண்டு போ தீர்த்து வச்சுடுவார். மரித்த லாசரு பிரச்சனை வருது, லாசரு கல்லறை விழும், லாசருவே வெளியே வாட்டார். எப்படி அவர் உயிர்த்ததுலும் ஜீவனமாக இருக்கிறார், அந்த உடித்தீர்வு ஜீவன கல்வாறு செல்வோடு கொடுத்துருக்கிறார். சீசனில் பார்த்தோடு மருத்துவரை எழுப்புங்கள், குஷ்ணோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், பிசுவாசுகளை துரத்துங்கள், வியாதி உள்ளவர்களை சுவசமாக்குங்கள் சொன்னாரா இல்லையா? அப்போது அப்போது சிலர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் போதகர் மேய்ப்பன். அப்போது சிலர் தீர்க்கதரிசிகள் போதகர்களுக்குள்ளே கிறிஸ்து இருந்தால், அந்த கிறிஸ்து தேவநீதிட்டு உயிர்த்ததில் இருந்தால், அந்த பிதாகுமார் பசுத்தாய் கொடுத்தா, ஆதாம் வந்து முடிவெடுத்து கொடுத்தா, பாவுண்டு மருத்துவ பசுத்தாய் தேவத்தூர் படிபடி செய்யலாம். அப்போது சில தீர்க்கதரிசி, அதாவது 1 Corinthians 12:23 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித போதனைகளையும் ஏற்படுத்தினார். ஏற்படுத்திருக்கிறாரா இல்லையா? கிறிஸ்துக்குள்ளே இருக்கணுங்க. அந்த கிறிஸ்துக்குள்ளே தேவி நீதிட்டு பரலோகிறம் ஏற்று கிறிஸ்து கிடையாது. அந்த இயேசுல ஆதியாக வந்து வெளியே இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கத்தை தலாங்குது. கிறிஸ்துவை விட்டுட்டாக்கா ஆதாம் நன்மை தேவை காரியம் தான், சுய நீதி அநீதி ஆதியாவில் வேறு எல்லா கேடுபாடுகளும் சுய நீதி அநீதி கண்டிச்சமாக ஜீவனத்தில் பெருமை பாவன்ட்டு மன்னன் தான் இருக்கும். அப்போ பிசாசு, அப்போஸ்தலர் பிசாசு தெரிஞ்ச பிசாசு போதகனாக இருப்பாய். இயேசு ஏற்றுவிட தேவனுக்கு அப்போஸ்தலன் கிறிஸ்துவை போய் கொடுக்கணும். தேவன்ற இயேசுக்கு சாமட்ட வாங்கிறது கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் அவர் சுற்றி தெரிந்து எங்கு சுற்றி பிசாசு வல்லபில் அகப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். 1 Corinthians 12:23 தேவனானவர் 28 1 Corinthians 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித போதனைகளையும் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அதனால் நண்பர்களே, கிறிஸ்துக்குள்ளே இருங்க. உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள், அடையாளங்கள், குணமாக்கும் வரங்கள், அப்போஸ்தல அழைப்பு, தீர்க்கதரிசி அழைப்பு, போதக அழைப்பு எல்லாமே உண்டாகும். கிறிஸ்து விட்டுட்டீங்கனாக்கா, கிறிஸ்து யார் நன்மை தீமை அறியத்தக்க கணிக்க பாற்பட்டவர். நீ பாவத்தின் சம்பளம் மரணத்தில் இருந்தால் அப்போஸ்தல தீர்க்கதரிசி சுவிசேஷம் அற்புதங்கள் குணமாக்கும் வரம் எதுவுமே செயல்படாது. ஆனால் ஒன்று செயல்படும், பாவமும் மர்மமும் தேவன் தனக்கு உலகத்தை காட்டி பிசாசி காரியம் தான் செய்யப்படும். திருடன் திருடமும் கொள்ளவும் அழிக்க வருகிறான் என்று வேறொரு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அந்த ஜீவனில் தேவி நீதி டூ இயேசுவே மணி இயேசுவே சத்து இயேசுவே ஜீவன், அந்த இயேசுக்கு ஜீவனை கடுத்த காரியங்கள், அந்த ஜீவனில் எல்லாமே ஜீவனை கடுத்த பாவம், மன்னிப்பு, ரட்சிப்பு, ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சமாதானம், சந்தோஷம், நித்திய ஜீவன், பரலோக ராஜ்யம், வானத்தில் உள்ள சகல அதிக சகலம் கொட்டி கிடக்கிறது இயேசுக்கு சுகல்ல நீச்சிக்கப்படத்தக்க சகலமும் இருக்குது. ஆதாவுக்குள்ளே நன்மத்தை மரியாதக்க காரியம் சுயநீதி அநீதி கண்கள் நிச்சயமா ஜீவன் சுயநீதி பாவம் மனம் சாபம் இருக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுக்காத அப்படியே நெகட்டிவ் பிசாசுனால் அனுப்பப்பட்டவன் ஆதாமே நன்மத்தையும் அறியத்தக்க கனியை கொடுத்து அவன் போய் புருஷனுக்கும் கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து உலகம் உள்ள அனுப்பி பாவத்தையும் மனத்தையும் பறிப்புட்டாங்க. பிதாவாக இது இயேசுவை அனுப்பினார். அப்போஸ்தலர் என்னது, அது ஒரு கிரேக்க பாஷை. கிரேக்க இராணுவத்தில் அப்போஸ்தலன் அனுப்பப்பட்டவன், இராணுவத்தில் அப்போஸ்தலன் ஒரு அதை தான் இங்கே பவுல் சொல்கிறார். அப்போஸ்தலனாக அனுப்பப்பட்டவன் எதை, கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போ. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள எனக்குது அற்புதங்களையும் குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாசைகளையும் ஏற்படுத்துகிறேன். அந்நிய பசன்
பலவித பாஷைகள், கிறிஸ்துவை குறித்த தேவனின் நவமான பாஷைகள். என் நாவல் நாள்தோறும் உமதி நிதி உமதி துதி சொல்லிக்கொண்டே இருக்கும். கத்திர எக்காலத்தை தோத்து அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தங்களை பிதா குமார் பசுத்தாய் கொடு, ஆதாமிலிருந்து முழு உலகத்து கொடு. நீ ஒரு அப்போஸ்தலன், நீ ஒரு தீர்க்கதரிசி, நீ ஒரு போதகன். கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தா அந்த கிறிஸ்துக்குள்ளே இந்த காரியங்களெல்லாம் இருக்குது. அந்த போதகன் இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறோம். அந்த தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்து ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு பாவட்டு மருந்து அசுத்த பிரச்சனை தீர்த்து வைக்கலாம். ஒரு அப்போஸ்தலன் இயேசு பிரச்சனை தீர்த்து வைத்தார். அவர் எங்கே சுற்றி தீர்ந்தார், சுவிசேஷத்தை அறிவித்தார். இயேசு கிறிஸ்து கடந்த காரியங்களை பிதாக்கும் ஆதாம் வந்து முழுவதும் அசுத்தத்தில் பாவட்டு மருந்து பசுத்தாக இருக்கிறாரு. அப்போது 1 Cor 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித வாசைகளையும் ஏற்படுத்தினார். 25 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களமாகவும் இருக்கிறீர்கள். 1 Cor 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களமாகவும் இருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம், என்ன சரீரம்? இந்த அப்பத்தை புசித்து திராட்சை சம்பானம் பண்ணுங்கள். நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசித்து இந்த திராட்சை, இந்த அப்பம் என் சரீரமாக இருக்கிறது, இந்த திராட்சை ரசம் என் ரத்தமாக இருக்கிறது. அப்போது திருவிருதில் அவர் சரீரத்தை புசிக்கிறோம். என்ன சரீரம்? ஜீவ சரீரம், ஜீவ ரத்தம். ஏதே தோட்டத்தில் நன்மை தீம அறியத்தக்க கரியை புசி, நன்மை தீம சரீரம், நன்மை தீம ரத்தம். அதுதான் பாவ சரீரம், பாவ ரத்தம். அதில் பாவம் மனு குட்டி கிடக்கிறது. ஆதாமுக்குள்ள பிறந்த ஆதாமே சேர்ந்து உங்களுக்கு மரணத்துக்கு கிறிஸ்துவ சேர்ந்தையும் ஜீவன சமாதானத்தை குறிக்கிறது. அப்போது கிறிஸ்துவின் சிந்தைய தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தந்தங்களை பிதாகுமார் பசுத்தாவி நம்முடைய பாவம் நன்மை தீமறியத்தக்க கடியை பிசுக்கினாலே சாகவே சாவாய். அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்காதே. பிசாசு அப்போஸ்தலனாக இருக்காது, பிசாசு போதகனாக இருக்காது, பிசாசு தீர்க்கதரிசியாக இருக்காது. அது நெகட்டிவ் காரத்தில் தீர்த்து வச்சிடும். ஆசீர்வாதத்தில் தீர்த்து சாபத்தை கொடுத்துரும். தீர்க்கதரிசி பிரச்சனை தீர்த்து வைக்கிறேன். தேவி நீதி சூழி தெரியல. பிதாகுமார் ஆதாம் வந்து முழுவதுக்கு குத்துமார் அசுத்தாய் பசுத்தாய் வந்துடும். 38 வியாதியச அவனுக்கு அற்புதம் செய்தார். எப்படி ஆதாம் வழியாக நன்மை தேம காரியத்தை தேவன் தன குலத்துக்கு உடம்பெல்லாம் வியாதி, நன்மை தேம சார், நன்மை தேம ரத்தம். இயேசு நீங்களே என்னது 1 Cor 12:28 நீங்களே கிறிஸ்து சரீரமாயும் தனித்தனியே அவயங்களமாகவும் இருக்கிறீர்கள். நீங்களே கிறிஸ்து சரீரம். எங்கே போச்சு? நம்ம சரி அம்மா வயதில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தெடுத்தால் நான் துர்குணத்தில் உருவான். என்ன சரீரம்? ஆதாம் வியாபார வழியாக வருது இந்த சரீரம். இந்த சரீரத்தில் ஏன் வியாதி வருது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே நன்மை தீமை ரத்தம், நன்மை தீமை சரீரம், உடம்பெல்லாம் வியாதி. அப்போ இந்த சரீரத்துக்கு பரிகாரமாக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை சிலுவையில் கொடுக்குறாரு. பிதாவே மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை கொடுக்குறாரு, ஜீவ சரீரத்தை கொடுக்குறாரு. இந்த அப்பத்தை பூச்சி நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. அதாவது என் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்தை கொடுக்கணும். நல்ல கான்ஃபிடென்ஸாக நல்ல ஸ்திரமாக இருந்தாக்கா இந்த நன்மத்தையும் அறியத்தக்க கரியர் சாகவே சாத்த பாவ சாப மனது அசுத்தாகி எல்லாம் ஓடி பசுத்தாவி இறங்கி தேவி நீதி ஜீவத்தில் ஆசுவாத ஐஸ்வர் சமாதானம் உண்டாகும். அப்போ நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். புதிய ஏற்பாட்டில் பொருள் நீங்கள் கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்குள். ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்ன்றார். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய்க்கூடா போடுது. ஒரு ஆளுக்கு பகை கசம் வயிறாகி ஒரு ஆள் மூலம் பிசாசு மூலம் போதுவான். அதனால் தான் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூற வேண்டும். என் அன்பு? தேவனுடைய அன்பு. அந்த தேவ அன்பு ஜீவ சர்வ ஜீவரத்தையே கொடுத்தது. இயேசு இவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு வந்து என் அன்பு அகாபிய அன்பு. அந்த அன்பில் ஜீவ சர்வ ஜீவரத்தத்தை எனக்கு கொடுக்குறார் சிலுவையில். அது பாவட்டும் மனத்தை நீங்கி பசு தவிர தேவதூர் படிவிடுவது இயேசு கிறிஸ்துக்குள்ளே வந்துட்டேன். அந்த கிறிஸ்துக்குள்ள அப்போஸ்தல தேக்கதர்சி போதகர்கள் ஊழியர்கள் அற்புதங்கள் குணமாக்கும் வரங்கள் ஊழியங்கள் ஆளுகை பலவித பாசைகள் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. ஆதாவுக்குள்ளே சாபத்தை பாவத்தை மன்னத்தை தரித்திரத்தை பாதாளத்தை எல்லாத்தையும் பிசாசு ஏற்படுத்திட்டார். கிறிஸ்துவுக்குள்ள அப்போஸ்தலர் தேக்கதரிசி சபை தேவனான சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசியும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாசைகள் ஏற்படுத்தினார். ஏற்படுத்தியிருக்கிறாரு. பிசாசு அப்படியே நெகட்டிவ் ஏற்படுத்திட்டான்.
ஆதாமே அவன் நன்மத்தையும் அறியத்தக்க கனிவுகள் பாவம் சாபம் மரணம் தரித்திரம் கொலைகள் வெறிகள் வியாதிகள் வறுமை தரித்திரங்கள் பாதகங்கள் பிசாசிக்கிறீர்களை இதெல்லாம் நெகட்டிவ்ல பண்ணிட்டான். இப்போ இயேசு நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் ஜீவ சரீரத்தில் இயேசு கிறிஸ்துக்குள்ள தேவனான சபையில் முதலாவது நீங்கள் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களுமாயும் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் சரீரத்துக்குள்ளே இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் அந்த ஜீவனுக்குள்ளே ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்துக்குள்ளே அப்போ சில தேக்கி சுவிசேஷம் போதகர் மேய்ப்பர் ஒன்று குறைந்தர் 12:28 தேவனான சபையில் முதலாவது அப்போ சிலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரைகளும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாசி ஏற்படுத்தினார். அப்போ கிறிஸ்துக்குள் வந்து எல்லாமே ஆசீர்வாதம் கிறிஸ்து சரீரத்துக்கு வேலை போட முடியுமா? இயேசு ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் இயேசு சாமிட்ட வாக்கு தத்துவத்தை பிதா குமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுத்தா இத்தனை காரியம் உனக்குள்ள புதைந்து கிடைக்கிறதையா? இயேசு ஒரு புதையல், இந்த புதையல் ஒட்டினா பிசாசு புதையல் நன்மத்தையும் அறியத்தக்க எல்லோ கேடுபாடுகளும் எல்லா புதையலும் சாப பாவம் மண்ணும் தரித்திரம் பாதாளம் எல்லாமே இது ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்து சிந்திய ஜீவனும் சமாதானம் ஜீவனுக்குள்ள ஜீவனுக்கத்த காரியங்கள் சமா ஆசுவாசம் நத்திங் லேக்கிங் நத்திங் மிஸ்ஸிங் சமாதானம் எகோசாலம் சகலத்தில் ஆசீர்வாதம். அப்போது கிறிஸ்துக்குள்ளே வாங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ளே இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆவட்ட வாக்குத்தலாகுது. அதை பிதா குமார் பசுத்தாய் கொடுங்க. நம்முடைய பாவம் தேவனை ஆதாம் வந்து முழு உலகத்தையும் பாதிக்குது. அந்த பாவட்டும் மரணத்தை நீங்கள் கொடுக்குற வரைக்கும் பிரச்சனை தீரா. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கூறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பரிபூரணப்படவும் வந்தார். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான ஜீவனுடையவர் அந்த ஜீவ விசத்துகளில் வாங்க. அந்த ஜீவ சொல்கிற ஜீவனத்துக்கு இயேசு சுவாமியோட உள்ள அதிகாவது வழி எல்லா ஜீவ வாக்கு தத்தங்கள் தேவனாவே ஜீவன் ஆதாம்னாவே நன்மத்தையும் அறியத்தக்க சரீரம் நன்மத்தையும் அறியத்தக்க ரத்தம் அதை தேவனுக்கு உலகத்தை காட்ட 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 வாயினெல்லாம் பிசாசு திருடவும் கொண்டு வாங்கிதான் காரியத்துக்கு தான் வருவான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படும் அந்த ஜீவனை தேவி நீதி டூ இந்த இயேசு சுவாமியோட வாக்குத்தான் ஆகுது. ஆதாம்குள்ள பாவத்தின் சம்பளம் மாறணும் அது எல்லாமே கேடுபாடுகள் இயேசு தேவி நீதி சம்பளம் உயிர்த்தேதல் அதான் ஜீவ விசத்துக்கடி நன்மத்தையும் அறியத்தக்க கடி பாவத்தின் சம்பளம் மாறணும் அதை தேவத்தனக்கு உலகத்தை கொடுக்குற வரைக்கும் பிசாசின் அப்போஸ்தலர் பிசாசு தேர்க்கது பிசாசு போதகன் பிசாசின் அற்புதங்கள் இதெல்லாம் வாழ்க்கையில் இருக்குன்னு பார்க்குறோம். அப்போது ஒன்று குறித்த 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயும் இருக்கிறீர்கள். அதனால் அன்பாவில் கிறிஸ்து சரீரமாக இருங்க. அந்த சரீரத்துக்கு நான் எங்கேயா போவேன்? கல்வார் சில பிதாவே இவர்களுக்கு மண்டியும் என்று சொல்லி ஜீவ ரத்தத்தை ஏன் பேர் சொல்லி தேவன் தனக்கு ஆதாவும் பாவட்டு மரத்தில் வெளியில் ஆகிட்டார் என்ன அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு வாய்நாளாக காட்டும் ஜீவ சரீரம் இல்லைனா பிசாஸ் நன்மத்தை மாறியத ஏதேன் தோட்டத்தில் நன்மத்தை மாறியத்தக்க சரீரத்தை கொடுத்தான் அதை எடுத்து அதை தேவன் தனக்கு கொடுத்தா சமிக்க பாவசாக மறுபடியும் பார்த்தாலும் இயேசு சிறுவில் அந்த ஜீவ விச்சத்துக்கு நீ ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை எனக்கு கொடுத்தாரு. இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. இந்த அப்போ என் சரீரமாக இருக்கிறது இந்த திராட்சை ரத்தமாக இருக்குது. அப்போ நன்மத்தையும் அறியத்தக்க கனி பரித்தாய் புசித்தாய் சாபமானாய் பாபமானாய் வியாதியானது பாதாளத்து போகிறாய் இயேசு நானே வழியும் சத்து ஜீவன ஜீவ விசத்துக்கு நீ அந்த ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை பூசிக்கணும். அதை தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழுவதும் தான் பாவத்து பாவ நிமித்தி சாப நிமித்தி மன நிமித்தி தரித்திரத்தி பாதாள நிமித்தி பரலோக ராஜ்யம் ஆசுவாத ஐஸ்வர்யம் தரித்திர நிமித்தி எல்லியட் ஐஸ்வர் கிறிஸ்துக்குள்ளே இயேசுக்கு சுவாமிட்ட வாக்கு தத்துவம் எல்லாத்துக்கும் பரிகாரம் பாவத்துக்கு பரிகாரம் சாபத்துக்கு பரிகாரம் மரணத்துக்கு பரிகாரம் தரித்திரத்துக்கு பரிகாரம் வியாதிக்கு பரிகாரம் பாதாளத்துக்கு பரிகாரம் எல்லாம் இயேசு கிறிஸ்து சரீரம் இயேசு ரத்தத்துக்குள்ளே இருக்குது. அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தலாம் ஆதி அவளு வெளி ஜீவ வாக்கு தத்தங்கள் ஆதி அவளு வெளி நன்மத்தையும் அறியத்தக்கங்கள் எல்லாருக்கும் பாவம் சாபம் மரணத்தின் பாதாளுக்கு ஆதாமுக்குள்ளே பிறந்தா அப்போ பிறக்கும்போது ஆதாமுக்குள்ளே தான் பிறக்கணும் தவிர்க்க முடியாது. ஆதாமின் சிந்தை மரணம் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் நான் துர்குணத்தில் உருவானேன். ஆனபடியால் ஆதாமுக்குள் பிறந்த நாம் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்கணும். அந்த கிறிஸ்து தேவி நீதி சமூக தேர்தல் அவர் அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பானம் பண்ணோம். இயேசு 12 விசேஷங்களை தெரிந்து கொண்டார். 12 விசேஷங்கள் தன் ஜீவனே கொடுக்குறார். ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்துக்கு இயேசு சாமிட்ட வாக்குத்தான் கொடு. நீங்கள் உலகமெங்கு போய் சகல ஜாதிகள் சுவிசேஷத்தை பிரசங்க பண்ணுங்கள். என்ன சுவிசேஷம்? இயேசுவை பற்றிய சுவிசேஷம். அது ஜீவ வார்த்தை. அந்த ஜீவ சொல்கிற ஜீவனத்தை இயேசுக்கு சுவாமிட்ட வாக்கு தத்துவம் அதை பிதாக்குமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுங்க இடைவிடாமல் கொடுங்க எக்காலத்து கொடுங்க சோர்ந்து போகாமல் கொடுங்க. இதை செய்ய விட்டுட்டிங்கனாக்கா நன்மை தெய்வ காரியத்தை கண்டிச்சவன் சுயநீதி அநீதி
இயேசு தேவநீதி, பிசாசு நன்மை தீம, நன்மார்க்கம் துன்மார்க்கம், நல்லவன் கெட்ட சன்மார்க்கம் துன்மார்க்கம், பாவத்தின் சம்பளம் மாறணும். இதை போய் தேவன் தன் உலகத்தை காட்ட வேண்டிய கட்டாயத்துடன் சாபம் வாய்நாள் திறந்து கொண்டது ஐக்கியமாகவே இருக்கும். அதான் இயேசு நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். மத்திய மார்க்கோக்கா போய் அவர் எங்கு சுற்றியிருந்தார், பிசாசின் வல்லமையில் அகப்படுகிற யாவரும் கூட 38 வருஷம் திமிர்வாதகர் லேகுவர் பிசாசு பெரும்பாடு உள்ள சரி திரளோட வியாதி ஹாதோ வழியாக பிரிந்து சாபத்தில் பாவத்தில் மரத்தில் தரித்திர பாதாளத்துக்கு நேரம் போகிறாங்க. இயேசு ஓடி ஓடி திருடம் திருடமும் கொள்ளும் அழிக்கும் வரி நேரம் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாகும். அது பரிமுறை போகிற ஜீவன் சரு ஜீவனத்தம் அந்த தேவனுக்கு ஹாதோ வந்து முழு பாவட்டு மனு பசுத்தாயிரு இனிப்பா இனிக்கு சுகுலேரு நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒரே வார்த்தை நிலைத்தில் மிகுந்த கனிகள் கூட சொல்லிட்டு போயிட்டார். அதனால தான் என்னுடைய எல்லா செய்திகள் கேளு, ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் கேளுங்க, ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்கள், இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல், இன்னொரு துளசிராமன் தாமஸ்னு ஒரு சேனல், இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்க. நூற்றுக்கு நூறு ஜீவ மார்க்கத்தை நான் போதித்தேன், எங்குமே கேட்டீங்க விலை ஏற்பட்ட சத்தியங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகள் குழந்தை செய்தியை ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். பிரிய வாழ்களே, ஆதாமில் சேர்ந்த உங்களுக்கு எந்த விதத்திலும் மரணத்துக்கு நேராதவோ வியாதி வருவதற்கு பாதம் கிறிஸ்து சேர்ந்த எந்த விதமும் ஜீவனும் சமாதம் ஆசுவாத ஐஸ்வர்ய சமம் வெற்றி ஜெயத்துக்கு பல்லோக ராஜ்யத்துக்கு நேராதான் போவோம். அப்போது கொண்டு குறித்த 18:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் முதலாவது தீர்க்கதரிசிகளையும் முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும் மூன்றாவது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியர்களையும் ஆளுகைகளையும் பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். 27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர். கிறிஸ்துக்குள் வந்தோம் திருவிதார ஒவ்வொரு மாதம் என்னது அப்பத்தே திராட்சை, இந்த அப்ப திராட்சை இயேசு சரீர, இந்த திராட்சை இயேசு ரத்தத்துக்கு, அந்த இயேசுக்கு சுவாமியோட வாக்குத்தத்தெல்லாம் அது உள்ளுக்குது, அதை புசித்ததுமே உள்ள அப்போ சில தேக்கதிச்சு போதகர் அற்புத அடையாள இயேசுக்கு சுவாமியோட வாக்குத்தத்தெல்லாம் நம்ம புசிக்கிறோம். எப்படி நன்மத்தை மரியாதை சாக எல்லா கேடுபாடுவது பாவ சாபம் மண்ணு தத்துவம் கேடி இது அணிது மாதாள ராஜ்யமே உள்ளே வந்ததோ அதே போல் இயேசுக்கு ஜீவ சொர ஜீவரத்தம் அந்த இயேசுக்கு சாமியோட வாக்குத்தத்தெல்லாம் புசிக்கும் போது ஆதாமிஷன் மனதில் கிறிஸ்து செய்து ஜீவன சமாதானம் கிறிஸ்துக்குள்ளே வரும். நானே திராட்சை செய்ய நீங்கள் கூட ஒருவரின் வார்த்தை மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாமந்து மூணு உலகத்துக்கு சபிக்குள்ள வாசிங்க பகைக்குள் நன்மை செய்யுங்க சத்துருக்களை செய்யுங்க துன்பம் பிடிச்சவங்க கிறிஸ்து இயேசுக்குள்ளே நினைத்திருக்க பாவட்டும் மனம் பசுத்தாய் ஊட்டப்படும். இயேசு எங்கும் சுற்றி இருந்த பிசுவாசியல் வல்லமையாக நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன்னா ஜனங்களுக்காக ஜீவன ஜீவரத்தத்தை கொடுக்குறாரு. லேகுவர் பிசாசு ஆதாம் வழியாக பிறந்த திமுருவாதக்காரர்கள் எல்லாருக்கும் பெரும்பாலும் கூட செவனை போடும் ஆதாம் வழியாக பிறந்த சாபத்தில் பாவத்தில் மறந்து தரித்திரத்தில் இருக்கிறாங்க. இயேசு தன் ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தையே கொடுக்குறாரு. பாவத்தின் சம்பளம் மறந்து மாதிரி தேவ நிதி சம்பளம் உயிர்த்தது அந்த தேவனுக்கு ஆதாம் வந்து முழுவதும் பாவட்டும் மற்ற நிமித்தையும் பசுத்தா விட்டு தேவத்தோடு படிவெடுத்து கிறிஸ்துக்குள்ளே இரு. இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த உங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துக்குள் கொண்டு வாங்க. அந்த கிறிஸ்து ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தமாக இருக்கிறாரு. ஆதாம் நன்மத்தை மரியாதை நன்மார்க்க துன்மார்க்க பாவம் மன்னர் இருக்குது சரீரத்தில் ஆவியாத்மா சரீரத்தில் சுயநீதி அணிந்து இருக்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். பிசாசு திருடுவான் கொள்ளுவான் அழிவான் சமாதானம் சந்தோஷம் ஆத்மாத ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் திட்டிடுவான் அப்புறம் கொள்ளுவான் அழிவான் வேறொன்றுக்கு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிமுறைப்படும். ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். தேவனாவே ஜீவன் நன்மை தீ மரியத்தை கணிக்க அப்பாற்பட்டு தான் இயேசு யோவான் 5:21 என் பிதா ஜீவனுடையவராக இருக்கும் குமாரன் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். இப்போ ஆவியான ஜீவனோடு ஜீவனில் தேவநீதி சம்பளத்தை இயேசுக்கு சாப்பிட்ட வாக்குத்தத்தம் இருக்குது. பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி மரணத்துக்கு வரும் தரித்து உயிர்த்தேர்தல் தரித்திருக்கு எல்லையற்ற ஐஸ்வர்யம் சாப்பிட்டு வாக்குத்தத்தை ஆசை பாதா பரலோகராஜ் எல்லாமே பரிகாரங்கள். அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்குள்ள அசுத்தோட பாவட்டு மரம் பசு தேவதூர்களெலாம் பணிவிட செய்ய இவர் அப்போ சார் இவர் தீக்கதி இவர் போதைகள் அற்புத அடையாள குணமாக்க வரங்களும் ஆளுகைகளும் சபையிலே ஏற்படுத்தினார்னு சொல்கிறார். அப்போ ஒன்று குறித்த 18:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும் இரண்டாவது தீர்க்கதரிசியும் மூன்றாவது போதகரையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியர்களையும் ஆளுகைகளையும் பலவித பாசைகளையும் ஏற்படுத்தினார். 20 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். இந்த கிறிஸ்து சரீரத்தை விட்டுட்டால் ஆதாமின் சரீரமும் ஆதாமின் அவயவம் அது நன்மத்தை மரியத்தக்க கணிய நண்பார்க்கும் துன்பார்க்கும் சுயநீதி அநீதி அதான் ஆதாமி சேர்ந்தே உங்களுக்கு மரணத்தை கொடுக்கும். கிறிஸ்துவ சேர்ந்த ஜீவன சமாதம் ஆசுவாசி ஒரு வெற்றி ஜெய கொடுக்கும். கிறிஸ்துக்குள்ளுவாங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடி விழுந்து கொடுக்குவேன். தலைமையிலே இயேசு எங்கு சுற்றி பிசாசின் பல்லவர் அகப்படி அவருக்கும் நானே நல்ல மேய்ப்பேன், நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முடி விழுந்து அசுத்தத்து பசுத்தாவே இருக்கி
போயிட அதிகாரி இனிப்பாக கிறிஸ்துக்குள்ளே நாடே திராட்சை நீங்கள் ஒருவனியில் வார்த்தையை நிலைத்திருக்க நீங்கள் மிகுந்த கட்டிகள் ஆசுவாத கட்டி ஐஸ்வர்ய கட்டி சமாதான கட்டி சந்தோஷம் வெற்றி ஆசுவாத மகிமை காணும் புகழ்ச்சி வெற்றி கொடுப்பீர்கள் சொல்கிறார். ஆனால் ஆதாவுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்க வேண்டும். வானத்து கீழே பூமியின் மேலே மனுஷன் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்து நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படுவ. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னம், ஆஸ்திரேலியா, ஆசியா எங்கே போனாலும் ஊழியர் செய்யலாம். என் செய்தி கேட்குற நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எல்லாத மூலமாக பிறந்தவன் அம்மா வயதில் என் தாய் என்னை பாவத்தில் கருத்தறிகிறான். துர்குணத்தில் உருவாகி படிச்சிருக்கான். படிக்காமல் ஏழையாக இருக்கா, பணக்காரனாக அரசியல் தலைவனாக இருக்கா, சினிமா காட்டுவாசினால் ஆண்டு பெண்டு உயர்ந்தவத்தான் எல்லோரும் ரோமர் மூணு இருக்கும் இல்லை எல்லோரும் பாவம் செய்து தேவ பகுமேற்றவளை இலவசமாக கிறிஸ்து மீட்பை கொண்டு நீதிமானாக பண்ணலாம். அந்த கிறிஸ்துக்குள்ளே தேவ நீதி சம்பளத்தை பரவ வாழ்ந்த சகல அதிகாரம் இருக்குது. ஆதாமுக்குள்ளே பாவட்டு மரணம் எல்லாம் கேடுபாடுக்குது. ஆதாமுக்குள் வாழ வரைக்கும் பிசாசு திருடுவான், கொள்ளுவான், அழிப்பான். நாடு அவைகளுக்கு ஜீவன் உண்டா அது பரிபூர்ணப்படும். அது ஜீவ சர்வ ஜீவனத்தை இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துக்களை பிதாக்குமார் ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்கணும். நம்முடைய பாவம் தேவனே ஆதாம்ட்டு முழு உலகத்தை பாதிக்குது. பாதிக்க பிறகு ஜீவ சர இயேசுக்கு சாப்பிட்ட வாக்கு தத்துவம் ஏன் பேச சொல்லி என் மனைவி பேச பிள்ளைங்க தாய் தேவை சொந்த பந்தம் இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் மூலம் அசுத்தத்தில் பசுத்தாக்கி நீ உலகத்துக்குள்ளி பூமிக்கு உப்பாக இருக்கலாம். ஜெயமுடன் பசுத்த பிதாவே இந்த அருமையான காலை வேலையிலே எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி சொல். ஒன்று குறைய 12:28-12:27 நீங்களே கிறிஸ்து சரீரமாயும் அவருடைய அருமைகள் அவயங்களமாயும் இருக்கிறீர்கள். தேவநாடு சபையில் முதலாவது அப்போஸ்தலர் இரண்டாவது தீர்க்கு மூன்றாவது போதைகளையும் பின்பு அற்புதங்களை குணமாக்கும் வரங்களையும் வாசைகளையும் ஆளுகையில் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ ஆதாவுக்குள்ளே அது ஒரு உலகம், ஆதாமின் உலகம். அது பாவ சாபம் மன்றத்திற்கு பாதை எல்லாம் நமக்கு தமிழ் ஆதாமுக்குள்ளே தான் உங்களுக்கு பாவத்தை சம் குடும்பத்துக்கு சமுதாய பாதை எல்லாத்துக்கும் கேடுபாடு உண்டாக்குவீர்கள். பாவத்தை சம்பளம் மன்றத்தை தேவன் தரக்கூடிய நீயும் சபிக்கப்பட்டு குடும்ப உங்களுக்கு சமுதாயத்துக்கு சாபத்தை பாவத்தை மன்றத்துக்கு அது கிறிஸ்துக்குள்ளே தான் அந்த கிறிஸ்துவ தேவன் தரக்கு ஆதாம் வந்து முழுத பாவட்டு மறந்து விடுங்க. நீங்கள் முதலாக விடுங்க, உங்கள் மூலமாக மற்றவங்களுக்கு விடுதலை. அப்போது ஆதாம் விஷயத்தை மரணத்துக்குள் கிறிஸ்து செய்தியும் ஜீவன சமாதானம் கொடுக்குது. கத்தாவது சத்தியத்துக்காக ஒவ்வொரு ஆதாவுக்குள் பிற எல்லோரும் கிறிஸ்துக்குள் மறுபடியும் கொண்டு வரும் கத்தாவே இயேசு ஜீவன் பரிபூரண ஜீவனை இயேசு சுவாமியோட வாக்கு தத்துக்களை பிதாக்குமார் பசு ஆதாம் வந்து முழு உலகத்து கொடுக்க அசுத்தத்தை பசுத்தாயத்தை தேவதர்கள்லாம் பணிபடி செய்ய இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பயன்படுத்தும்படி ஜெபிக்கிற கத்தா மாபெரும் எழுப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு எங்கும் சுற்றி இந்த பிசாசின் வல்லமில் அகப்படி யாவரையும் கொண்டு நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக இயேசு ஜீவன் பரிபூர ஜீவனை தேவன் தனக்கு ஆதாம் வந்து அசுத்தாயத்தை பசுத்தாயிருக்கு தேவதூர் பணிவு செய்து எல்லோரும் வெளியிலாக்கி பாதுகாத்து வெளியிலே ஆஸ்வதித்தது போல அற்புதங்கள் அடையாளங்களும் அப்போது சில தேக்க சுவிசேஷ போதைகள் ஊழியர்களும் பழுகட்டும் பெருகட்டும் திறப்பட்ட கத்தாவே சபைகள் தூரம் கிறிஸ்து எல்லாரும் கொடுக்கத்தான் இயேசு ஏற்று நான் திருவிழா பகிட்டு சபிக்கலாம் சரி பகைக்கலாம் அப்படி சத்துவை சுற்று ஜபம் பண்ணுங்கள். கிறிஸ்துவை கொடுக்க தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு அசுத்தாயத்தில் பசுத்தாக இருக்க தேவதூர்கள்லாம் பணிவிட செய்ய ஒரு மாபெரும் ஏற்பில் இந்த செய்தியை மூலமாக கொண்டு வரும்படி ஜபிக்கத்தாவே பெரிய காரியம் செய்யும் இயேசு இஸ்லாமத்தில் எல்லா ஜபம் ஜீவனில் நல்ல பிதாவே கத்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரும் பகுதியாக சபை நடக்க ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக சரி ஃபேஸ்புக்கில் போக துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போக ஏஎல்சி வெல்வ் சர்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்கள் பிள்ளைகள் குழந்தை செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை வச்சு நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வதிப்பார்கள். ஆதாவுக்குள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதுக்கு கொடுப்பார்கள். அசுத்தாயோடு பசுத்தாயோடு கிறிஸ்துக்காக சாட்சியாக இருப்பார்கள். இந்த மீடியா பிஷேரியாக இருக்கேன் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை வச்சு நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இந்த செய்தி 26/10/2024 வேலூர் பகுதியிலே கொடுப்போம். ஒரு சேனல் எஃப்ஜி செய்ய வேலூர் ஒரு சேனல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கத்தர் இந்த செய்தியில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கத்தர் உங்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். இன்னும் ஏராளமான செய்திகள் 100 ஜீவ மார்க்கத்தை போதித்திருக்கிறேன். உலகத்தில் எங்குமே கேட்டீங்களா விலை ஏற்பட்ட சத்திய இந்த செய்தியை மறுபடியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த செய்தி மூலம் கத்தர் உங்களோடு கூட பேசுகிற கத்தரை கடமுறை கத்தருக்கு காணிக்கை செலுத்த முடிவுதான். என்னுடைய கூகுள் பே நம்பர் 7333-958-66 ஒரே காட் பிளேஸ் கத்தவங்களை ஆஸ்வதிப்பாராக. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகளும் போதகர்களும் இரண்டாவது தீர்க்கதரிசிகள் மூன்றாவது போதகர்கள் பிறகு அற்புதங்களை குணமாக்கும் வரைகளை ஆளுகையும் பலவித பாசையும் ஏற்படுத்தியிருக்கிறார். நீங்கள் கிறிஸ்து சரீரமாயும் அவருடைய அவயங்களமாயும் இருக்கிறீர்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள். ஆதாவுக்குள் பிறந்த நீங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடியும் பிறக்கலாம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்குள் பாவட்டு பரவ அசுத்தாய் விட்டுவிட்டு நீங்கள் உலகத்துக்குள்ளே பூமிக்கு குடும்பத்துக்கு ஆசுவாதமாக நீங்கள் கண்டிப்பாக இருப்பீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள்ளே நிலைத்திருங்கள். கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் வாய்நாளாக வெளிப்படுத்துங்கள். இடைவிழா காலத்தை வெளிப்படுத்துங்கள்.
கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்வார். இந்த செய்தியை மறுபடி வருவிக்கல்கள் உங்கள் நண்பர்கள் உடல் பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் எப்படி தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.